السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. السلام عليكم ورحمة الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين قطب الأولياء وافتقار المتقين صاد الأمة الشفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هاد. رضينا بالله ربا وبالإسلام دينا وبالقرآن إماما وبمحمد المصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله. الصلاة والسلام عليكم يا خلفاء الراشدين. الصلاة والسلام عليكم يا أهل بدريين. الصلاة والسلام عليكم يا صحاب النبي صلى الله عليه وسلم رضوان الله تعالى عليهم أجمعين. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் தெளிக்க வைத்தவல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழனை. இருள் சூழ்ந்த இவ்வையகத்தின் நிலை இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் இமாம்கள் இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இத்தரணியிலே வாழுகிற அத்துணை மாந்தர்கள் மீதும் வல்லோ அல்லாஹினுடைய வற்றா கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவுக. உலகிலே வாழுகிற பொழுது இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளை சூண்டு உறவாடி ஆனந்த பரவசம் அடைகிறனர் பாக்கியவான்களாக வல்லோன் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. நோயில்லாத வாழ்வையும் ஆரோக்கியமான நற்வளத்தையும் சுகத்தையும் அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் அகலு சுன்னத் வல் ஜமாத்திலே நிலைபெறவும் நிலைத்து இருக்கவும் வல்லோனெல்லாம் வாய்ப்புகள் நல்கிடுவானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பான ஜமாத்தினர்களே, என் தாய் தமிழ் உறவுகளே, உன்னதமான இந்த ஜும்மா மேடையில் என்ன பேசுவோமென சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல ஏமாற்றாதே ஏமாறாதே என்கிற ஒரு தலையங்கத்தில் இன்றைய ஜும்மாவை நாம் சேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். அன்பிற்கிடையவர்களே, ஏமாறுதலும் பிறரை ஏமாற்றுதலும் இது ஒரு முஃமினுடைய ஒரு பண்பாடு அல்ல. ஏமாற்றுதலும் ஏமாறுதலும் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வெறுத்த, இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையினால் நம்மை சாடி பேசிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மரபு சிலந்தாளிசிலமனவர்கள் நமக்கு எடுத்து எம்புவார்கள், மண் ஹஷ பலைசமின்னா, யார் மோசடி செய்கிறார்களோ, யார் ஏமாற்றுகிறார்களோ, யார் ஏமாற்றப்படுகிறார்களோ, ஆக இந்த மோசடி, பிறர்களை ஏமாற்றி வாழுதல், பிறர்களை வஞ்சித்து வாழுதல், பிறர்களை வதை செய்து வாழுதல்,
இப்படியாக யார் அவர்களது மோசடியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ மின்னா, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை அதற்கு சொன்னார்கள். யோசிக்க வேண்டும் மக்களே, மாணவியினுடைய உம்மத்தாக பிறப்பதற்கு எத்தனையோ நபர்கள் ஆசித்தார்கள், நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள், எத்தனையோ மேன்மக்கள் மாணவியினுடைய உம்மத்தாக நாம் சிறந்து விளங்க வேண்டும் என எண்ணினார்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான உம்மத்தர்களாக இருக்கிற நாம், இந்த மோசடி என்கிற நிலைமை நமக்குள்ளாக வருகிற பொழுது, இந்த மோசடி என்கிற ஒரு தீய ஒரு நடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அரங்கேற்றப்படுகிற பொழுது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலைஸ மின்னா, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, என் வழிமுறையை சார்ந்தவன் அல்ல, என்னை பின்பற்றி வாழ்கிறவன் அல்ல என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை புறம் தள்ளினார்கள் என்றால் எப்பேற்பட்ட ஒரு விஷமமிக்க செயலாக இது இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு பெற்ற ஒரு தாய் தன்னை பார்த்து நீ என் மகன் இல்லை என்று சொல்வதை போல, ஒரு தந்தை ஒரு சமையனை பார்த்து நீ என்னுடைய மகன் என்று சொல்லாதே என்று சொல்வதை போல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலைஸ மின்னா, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, மோசடி செய்கிறவன். நம்மளை நினைக்கிறோம் ஏமாற்றுதலும், பிறரை ஏமாற்றி சில நபர்கள் சந்தோஷப்படுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அவன் ஏமாற்றம் அடைந்தால் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. பிற மனிதர்களை நாம் ஏமாற்றினால் நமக்கு அடைகிற ஒரு ஆனந்தம், அது ஒரு குதூகலமாக இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். விளையாட்டாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் விபரீதமாக முடிகிறதே, அது இதுவும் ஒன்று. சல்லல்லாஹு என்னை சார்ந்தவன் இல்லை என்று மாணவி சல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் இந்த வார்த்தையை நாம் யோசிக்க வேண்டும் மக்களே. உலகளாவிய முறையில் இன்றைக்கு ஏப்ரல் 1, அடே அப்பா, முட்டாள்களை தினம் என்று ஸ்கூல் டே இல்லையா, அதுலதான் அன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பிறர்களை ஏமாற்றுதலும் பிறரை ஏமாற்றி வைப்பதும் அதில் ஒரு நகைச்சுவையும் எள்ளி நகையாடுதலும் பிறர்களை ஏமாற்றி ரசிக்கிற ஒரு தினமாகவே அந்த ஏப்ரல் ஸ்கூல அந்த 1ஆம் தேதிய நம்ம பிள்ளைங்களிடத்துல ரொம்ப பரவி வருதுங்க. இன்றைக்கு இஸ்லாமியரிடத்திலே களை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷமமிக்க ஒரு குணம் இதுதான். ஏப்ரல் 1 அது ஆயிட்டா ஸ்கூல் டே, முட்டாள்களின் தினம். இன்றைக்கு எத்தனையோ தினங்கள் கொண்டாடப்படுகிறது, எத்தனையோ தினங்கள். ஒரு புத்தகம் கூட வெளியிட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தினம் என்ன என்று என்று குறிப்பிட்டு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தினம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். அதுல ஏப்ரல் 1ங்கிறது ஸ்கூல் டே, முட்டாள்களின் தினம். இந்த நாளில் இன்றைக்கு அன்பிற்கினியவர்களே, பிறர்களை ஏமாற்றி ரசிப்பதும், பிறர்களுக்கு ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவர்கள் நம்பிவிட்டால் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்றதும் இன்னைக்கு நம்மிடத்தில் ஒரு விளையாட்டாகவே பரவி வருகிறது. அது பெரியவர்களும் இதிலே விதிவிலக்கு இல்லை. இது ஏன் வந்தது, ஏன் வந்தது இந்த ஸ்கூல் டேங்கிறது? உண்மையான ஸ்கூல் டே, முட்டாள்களின் தினம் என்ன? குர்ஆன் ஷரீஃப் நமக்கு ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது, அதனுடைய விளக்கத்தை தான் இந்த ஜும்மாவிலே நாம் தெரியவிருக்கிறோம். அன்பிற்கினியவர்கள், விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லக்கூடாது, விளையாட்டிற்கு கூட ஒரு ஏளனம் என்பது, ஒரு எண்ணி நகையாடுதல் என்பது, பிறர்களை சிரிக்க வைப்பது என்பது இஸ்லாத்திலே ஆகுமான ஒன்று. ஆனால் அதுவும் உண்மையாக இருக்க வேண்டும், ஒரு உண்மையாக நகைச்சுவையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய வழிமுறை சொன்னாங்க பாருங்க, மாணவியிடத்திலே இல்லாத குணமாங்க, மாணவியிடத்திலே இல்லாத ஒரு அழகிய பண்பா, ஒரு நகைச்சுவையா, மாணவியிடத்தில் இல்லாத ஒரு விஷயங்கள் நம்ம கண்டுபிடித்து விட முடியுமா? சொல்றாங்க பாருங்க, வயதான மூதாட்டிகளை பார்த்து சொல்றாங்க, வயதான கிழவிகளை பார்த்து மூதாட்டிகளை பார்த்து செல்லலாறு சொன்னாங்க, ஏமா நீங்களா சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, எப்படி இருக்கும் அவங்களுக்கு செல்லலாடுத்தலும், இது ஒரு நகைச்சுவாத்தம் சொன்னாங்க. ஆனா எவ்வளவு ஒரு மாணவியினுடைய வாயிலிருந்து வந்தா அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். அந்த உம்மாக்கள் எல்லாம் முட்டி முட்டி தொழுது நல்ல இபாதத்துல இருக்கிறாங்க, சலந்தாலத்திலும் சொல்றாங்க, ஐயம்மா நீங்கெல்லாம் மூதாட்டிகள் கிழவிகள் வயதானவர்கள், நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, ரொம்ப சங்கடமா போச்சு அவங்களுக்கு எல்லாம்.
அந்த பாட்டிமாக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா போச்சு. மாணவியினுடைய வாரத்தை வாயிலிருந்து இந்த வாரத்தை உதிர்ந்து விட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டு சல்லல்லாஹு கேக்குறாங்க, நபியே எங்களை குறித்து நாங்கள் தொழுகிறோம், நோன்புகிறோம், இறைவனுக்கு உகப்பாகத்தானே வாழ்கிறோம், உங்கள் நாவிலிருந்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்களே நாயகமே சொன்ன உடனே சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க தூரத்தில் வாக்கியாவை ஓதலையாங்க, ஓதலையா? அல்லாஹ்வில்லாஹி என்ன சொல்கிறான் என்றால், அந்த சூராவிலே அந்த சூராவினுடைய வசனத்திலே சொல்கிறான், கிழவிகளாக இருந்தால் உங்களை குமரிகளாக ஆக்கித்தான் சொல்வது சொர்க்கத்தில் நாம் நுழைய செய்வோம். அப்புறம் ஒரு ஒரு 60 வயது கிழவியாக இருந்தாலும் 16 வயது குமரியாகத்தான் நான் சொர்க்கத்தில் அனுப்புவோம்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க கிழவிகளா போக மாட்டீங்க, குமரிகளா போவீங்க அப்படின்னு சொல்லலாடத்துல அதுக்கு விளக்க சொன்னாங்க. அப்ப அந்த அம்மாக்கெல்லாம் சிரிச்சுட்டாங்களா. அப்படின்னா அன்பிற்கினியவர்களே, ஒரு நகைச்சுவையாக சொல்லுவது கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்தை ஆதாரமாக வைத்து, குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்ல என்பதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அன்பிற்கினியவர்களே, ஒரு ஏளனமாக இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நாம் மக்களுக்கு சொல்லுவதாக இருந்தாலும் பொய் என்பது இருக்கவே கூடாது, ஏமாற்றுதல் என்பது இருக்கவே கூடாது என்று மாணவிடத்திலே நாம் பாடம் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆக அன்பிருக்கிறவர்களை, இந்த நாளில் பிறர்களை ஏமாற்றுவதும் பிறர்களை ஏமாற்றி ரசிப்பதை ஒரு ரசனையாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்பிருக்கிறவர்களே, நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான் பெரும் பெரும் பாவத்திற்கு ஒரு காரணமாகி விடுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல விஷயம் சொல்வதின் மூலமாக அது உங்களுக்கு செயலாக மாறுகிறது, அந்த செயலை உங்களுக்கு வாழ்க்கையாக மாறுகிறது, அந்த வாழ்க்கை உங்களை சோனத்திற்கு இழுத்து செல்கிறது இல்லையா. அதே போலத்தான் எதிர்முரணாக நாம் சொல் அது தீயதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் தீயதாக அமைகிறது. அந்த தீய வாழ்க்கையை வாழ்ந்தால் இறுதியில் நாம் செல்வதும் என்னதுதான், தீய முடிவுதான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆக அன்பிருக்கிறவர்களை, பிறர்களை ஏமாற்றி வாழ்வதும் பிறரால் ஏமாற்றப்படுதலும் என்பது இருக்கிறது. மாரதி சல்லா அலி செல்லம் நமக்கு எச்சரித்த மிகப்பெரும் ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. இந்த ஏப்ரல் ஃபூல், அதனுடைய வரலாறை நம்ம தெரியணும் இல்லையா. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மாத்திரம் இவன் பர்டிகுலரா இவன் அந்த ஒரு ஃபூல் டேயாக, அது ஒரு முட்டாள்களின் தினமாக, அது ஏமாற்றப்படுவர்கள் ஏமாறக்கூடிய ஒரு தினமாக சொல்வதற்கு காரணம் என்னன்னா, 1562 வரை ஏப்ரல் 1 தான் ஆண்டினுடைய புத்தாண்டாக இருந்தது, நியூ இயராக சரிங்களா. இது கண்டுபிடிச்சவர் இது ஆங்கிலேயர்களுடைய வருட பிறப்பு தானே, ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை. அப்படின்னா இவர்களுடைய ஆண்டின் புத்தாண்டு ஏப்ரல் 1ஆகத்தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதற்கு பிறகு எல்லா நபர்களும் இணைந்து ஜனவரியை ஆண்டினுடைய துவக்க நாளாக நியூ இயராக நம்ம கொண்டாடலாம் என்பது அவர்களது தீர்மானம். தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு ஜனவரி 1ஆம் நாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் ஏப்ரல் 1 அது ஜனவரி 1 நியூ இயரா கொண்டாடியாச்சு. அதற்கு பிறகு வளமையா ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டாடி வந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஏப்ரல் 1 மறுபடியும் நியூ இயராக நினைச்சு அவங்க மறுபடியும் கொண்டாடிட்டாங்க. அப்ப சொன்னாங்களா, அட ஒரு வருடத்துல 2 நியூ இயரா வரப்போகுது, ஒரு வருஷத்துல நியூ இயர்னா 1 தான் இருக்கு இல்லையா, நீ என்ன 2 கொண்டாடுற அப்படின்னு சொல்லி, நீங்கள் வருடத்திற்கு 2வது நீங்கள் ஒரு புத்தாண்டை கொண்டாடிய நீங்கள் முட்டாள்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏப்ரல் 1 நியூ இயரா கொண்டாடிய நீங்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து முதல் முதல்ல ஏப்ரல் 4 சொன்னான். அதை இன்னைக்கு புடிச்சிட்டு இது நாள் வர ஏப்ரல் ஃபுல் ஃபுல்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இதுதான் ஏப்ரல் 1 வந்த விதம். அன்பிற்கிடையவர்களை, உண்மையாக ஒரு ஏமாற்றுதல் என்ன நாள் தெரியுமா, உண்மையான ஒரு ஃபுல் டே என்ன தெரியுமா, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வான்மறையினுடைய வசனத்தை நீங்கள் திருப்புங்கள், சூரத்து தஹாவுன் என்ற அத்தியாயத்திலே, யௌம யஜ்மஅகும் லியௌமில் ஜம்இ தாலிக யௌம தஹாவுன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான ஃபுல் டே அல்லாஹ் சொல்றான்.
நீங்க ஜனவரியிலையும் கொண்டாடிட்டு ஏப்ரல்லையும் கொண்டாடிட்டீங்க, அதனால நீங்க ஏப்ரலுக்கு ஃபுல் டே முட்டாளர்கள் தினம் என்று சொல்கிறானா? இல்ல, உண்மையான ஃபுல் டே, உண்மையான ஒரு ஏமாற்றுதல், ஏமாற்றப்பட்டதனுடைய கைசேதம் அடையக்கூடிய நாள் என்னவென்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். யௌம யஜ்மாஉக்கும் லியௌமில் ஜம்இ தாலிக யௌம தகாபூன், சூரத்து தகாபூன் என்ற அத்தியாயத்திலே, நஷ்டப்படுத்துதல் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமையாக ஒரு வார்த்தையை, ஒரு வசனமாக அல்லாஹ் இடுவான் வான்மறையிலே. என்னவென்றால், எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுகிறான் அல்லாஹ். நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எல்லா மக்களும் ஒன்று கூடி அழைக்கப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் நினைக்கிறார்களா, மறு உலக வாழ்க்கை என்பது இல்லை, இவ்வுலக வாழ்க்கையை நிரந்தரம், மறு உலக வாழ்க்கையில் நமக்கு கேள்வி கணக்கு கிடையாது, மறுமை வாழ்க்கை கிடையாது, அல்லாஹுவின் விசாரணை கிடையாது, சொர்க்கம் நரகம் என்பது கிடையாது என்றெல்லாம் மறுத்து மறுதளித்து மார்பு கட்டி வாழ்ந்து மமதையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அந்த பொய்யர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்த பிறகு அவர்களது நிலைமை எப்படி இருக்கும்? இதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் என்னவெல்லாம் ஆண்டு அனுபவிக்க முடியுமோ இதெல்லாம் நாம் அனுபவித்து விட வேண்டும். ஹலால் ஹராம் என்கிற ஒரு பேணுதல் இல்லை என்றெல்லாம் சாண்டோடித்தனமான வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், மறுமையை மறந்தும் மறுத்தும் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களை அல்லாஹ் அந்த நாளில் ஒன்று சேர்க்கிறார். அல்லாஹ் ஒன்று சேர்த்து அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் இருக்கிறார், மக்களே இதுதான் உங்களை நஷ்டப்படுத்துகிற நாள். யௌம யஜ்மஉக்கும் லியௌமில் ஜம்இ தாலிக யௌமு தகாபூன், யௌமு தகாபூன், உங்களை நஷ்டப்படுத்தக்கூடிய நாள் இதுதான். சொல்ல போனா ஃபுல் டே இதுதான், ஏப்ரல் ஒண்ணு இல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபுல்டே எனது, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, நீங்கள் அநியாயம் அட்டுழியம் புரிந்தெல்லாம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, உங்களை நான் குறித்து விசாரிக்க மாட்டேன் என நீங்கள் இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே, இதோ நீ செய்யக்கூடிய இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னென்ன தவறு செய்தால் இதோ இருக்கிறது அதனுடைய ஃபுல் பயிற்றுட்டா என்ன இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற என்று சொல்லும் பொழுது, இது போல ஒரு நாள் ஏற்படாது என்று நான் நினைத்தேனே, இது அந்த நாளோ என்று அவன் வெக்கி தலை உனிந்து கைசேதப்பட்டு நஷ்டம் அடையக்கூடிய அந்த நாளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அன்பிருக்கிறவர்களே, அதுதான் ஃபுல் டே. ஆக மேன்மக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதை வாக்களித்தானோ அது நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்பிருக்கிறவர்களை, இந்த ஏமாற்றுதலும் பிறரை ஏமாற்றி வாழக்கூடிய இந்த வழிமுறை என்பது மாரதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்த ஒரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மாரதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய பண்பாடு என்ன தெரியுங்களா? நாம நம்ம பிள்ளைகளை அழைக்கிறோம், ஒரு பிள்ளைகளை இங்க வாமா முட்டாய்க்காரமான நம்ம கூப்பிடுறோம், கூப்பிடுகிறோம் இல்லையா, அந்த பிள்ளை நம்மிடத்துல ஓடோடி வந்து விட்டாலும் கூட கண்டிப்பா நம்ம கொடுத்து ஆகணும். இப்படிதான் ஒரு அம்மா அழைக்கிறாங்க அந்த பிள்ளைய, பிள்ளைய அழைத்து இங்க வாமா உனக்கு தார, ஒரு முட்டாய்க்காரமாங்க வாமான்னா புள்ள ஓடி வருவா? என்ன வந்த உடனே தலதாயத்தில் இந்த மாட்டை கேட்கிறாங்க, இந்த பிள்ளையை எதற்காக வெளியே அழைத்தாய்? இல்ல, இந்த பெண்ணிடம் பேரித்தம்பளம் இருக்கிறது, அதை கொடுப்பதற்காக தான் அழைத்தேன். ஆசையா வரும் பொழுது நம்மகிட்ட இல்லன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஒரு பொய்யினுடைய அந்த பாவத்தை செய்து விடக்கூடிய அந்த அளவுக்கு அல்லாஹ் எழுதி விடுகிறார். ஆனந்திருக்கிறவர்களை, மார்க்கம் தெளிவானது, மார்க்கம் துல்லியமானது, மார்க்கம் மிக மிக இலகுவானது, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வான்மறையிலே போதிக்கிறார். மாணவியினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எடுத்து எழுதுகிறார். ஒரு அழகிய ஒரு உன்னதமான ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்தார்கள். இன்றைக்கு ஏமாற்றுதல், ஏமாறுதல் பிசினஸ்ல கேட்கவே வேண்டாம் இல்லையா? எப்படியெல்லாம் வியாபாரம் செய்து விட்டு பொருளீட்டு விடலாம் என்று எண்ணம் நாம் நினைக்கிறோம், அது எண்ணினால் நம் எண்ணத்தின் பிழை அது. அன்பிருக்கிறவர்களே, எப்படியும் வடிவம் செய்வது மார்க்கம் அல்ல, இப்படித்தான் வடிவம் செய்ய வேண்டும் என்கிற முறையை நமக்கு முறையாக நெறிமுறைப்படுத்தி தருவது இஸ்லாமிய மார்க்கம். உண்மையான ஒரு வியாபாரி எனக்கு அருகாமையில இருப்பான் நாங்கள் சொல்லலாம், அப்பேற்பட்ட ஒரு பிசினஸ் மேனாக எல்லாம் நம்மை ஆக்குவானா?
நம்முடைய தொழிலிலே நம்முடைய பொருளாதாரத்திலே முழுக்க முழுக்க ஹலாலான விஷயத்தை சம்பாதித்து நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. அன்பிருக்கிறவர்களே, ஹராம் கலந்து விடக்கூடாது. முழுக்க முழுக்க ஹலாலோடு வாழக்கூடிய ஒரு வியாபாரி, பொய்யே உரைக்காத, பிற மக்களை ஏமாற்றி வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இல்லாமல் தூய முறையில் தெளிந்த ஒரு முறையில் வணிகம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி எனக்கு அருகாமையில இருப்பார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த வாக்கியத்தை நாம் பெற வேண்டும். மக்களை ஒரு இடத்துல நம்ம பொருள் வாங்க போறோம் அல்லது நம்ம சேல்ஸ் பண்றோம், நம்ம விற்கிறோம் அப்படின்னாலும் வெளியே செல் கடை வீதிக்கு நீங்கள் செல்கிற பொழுது இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு ஆவுதுமிக்க, இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அன் அலில்ல அவ் உதல்ல, நான் பிற மக்களை அநீதம் செய்வதை விட்டும் பிற மக்களால் நான் அநீதிக்குள்ளாக்கப்படுவதை விட்டும் நல்லா யோசிக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு. வெளியே செல்லும் போது நம்ம என்ன துவா ஓதுறோங்க, நம்ம கடைக்கு நம்ம காலையில எழுந்து நம்ம கடை ஓபன் பண்றோம் ஓதக்கூடிய துவா இது. அல்லது நாம ஷாப்பிங் மால் போறோம், நம்ம ரெடியாகி போகும் பொழுது நாம ஓதக்கூடிய துவா இது, இறைவானுடைய நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அண்ட் அலில்ல அவ் உதல்ல, நான் பிற மக்களுக்கு வழிகெடுப்பதை விட்டும் நான் வழிகெடுக்க பிறரால் வழிகெடுக்க படுவதை விட்டு இறைவா நான் உடத்தினை பாதுகாப்பு தேடுகிறேன். ஒன்று நான் வழி சருகுவதை விட்டு பிறரால் நான் வழி சருக படுவதை விட்டு இறைவா நான் உடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய தொழிலே பிறர்களை வழி சருக செய்யாமல் பிறரால் வழி சருக செய்யப்படாமல் இருப்பதை நான் உள்ளத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அவ் உதுலம, பிறருக்கு நான் அநீதம் செய்யாமல் இருப்பதை விட்டும் அநீதம் செய்வதை விட்டும் பிறரால் அநீதம் செய்யப்படுவதை விட்டு இறைவானிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நானும் யாருக்கும் அநீதம் செய்யக்கூடாது, நானும் பிற மக்களை ஏமாற்றி வாழ்ந்துவிடக் கூடாது, நானும் என்னுடைய வியாபாரத்திலே பொய்யும் புரட்டும் பேசிவிடக் கூடாது, பிறரால் நானும் அந்த நிலைமைக்கு ஆழ்பட்டு விடக் கூடாது என்று சல்லதாரத்திலும் சொல்லி அடுத்ததாக அவ் அஜிகல அவ் இஜிகல அலைய, நான் ஏமாற்றுவதை விட்டும் ஏமாற்றப்படுவதை விட்டும் அறியாமையில் நான் ஆகுவதை விட்டும் அறியாமையில் ஆக்கப்படுவதை விட்டு இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற ஒரு உன்னத பிரார்த்தனையை நமக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்க வேண்டும் என பணித்தார்கள் என்றால் தூய வாழ்க்கைக்கு அடித்தளமாக ஓதக்கூடிய துவாக்கள் இது. இன்ஷால்லா போர்டுல எழுதி போடுவோம் அல்லது நம்ம மஸ்ஜித் நம்ம நம்ம பள்ளிவாசலுடைய குரூப்ல இந்த துவாவை நம்ம சென்ட் பண்ணுவோம் இன்ஷால்லா. ஒவ்வொரு நாளும் அந்த துவாக்களை நம்ம ஓதலாங்களா? இதே போல நாம் ஓதி நாம் வெளியே செல்கிற பொழுது யாராலும் நாம் ஏமாற்றப்பட மாட்டோம், நாமும் ஏமாற்ற மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு தூய வாழ்வை வல்லோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நசீபாக்கிடுவானாக. ஏமாற்றத்திலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்ன தெரியுங்களா? இன்றைக்குள்ள காலகட்டத்திலே நம்ம சமுதாயம் ஏமாற்றுவதிலும் ஏமாற்றப்படுவதிலும் மிகப்பெரும் ஒரு கை செய்தம் என்ன தெரியுங்களா? கொள்கையிலே இன்றைக்குள்ள மக்கள் ஏமாறுவதுதான், கொள்கை குழப்பங்களிலே ஏமாறுவதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். பிறரால் ஏமாற்றப்படுகிறோம் என்றால் நாம் இழந்துவிட்ட அந்த இழப்புகள் எல்லாம் சிறிது. பிறரால் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் பொருளாதார ரீதியில என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை நாம் மீண்டு பெற்று விடலாம் இல்லையா? ஆனால் கொள்கையிலே ஒரு மனிதன் ஏமாற்றப்படுகிறான் என்றால் இந்த உலக வாழ்க்கை 60-70 உண்டான இடைப்பட்ட காலங்கள் நம்மளது சொல்லலாசின் உம்மத்திற்கு உண்டான வழங்கப்பட்ட காலங்கள் அப்படின்றாங்க. இந்த நிலைமையில் எவ்வளவெல்லாம் குர்ஆனை ஆய்வு செய்து இதையெல்லாம் சொல்கிறார் ஹதீஸ் என்ற ரீதியிலே அவர்கள் என்னென்ன சொன்னாலும் அதை கண்மூடி நாம் நம்பி விடுகிறோம் பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். சொல்றான் நீங்க குர்ஆனை சாதாரணமா தொடலாங்க, அது சாதாரண பேப்பர் தானே, ஆனா நம்ம கடையில வாங்க ஜாமான பொதிஞ்சு கொடுக்கறாங்களா, அதே மாதிரி பிரிண்டிங் தானங்க பேப்பரு, அதனை ஒழுங்காம தொடு, அதனை சுத்தம் இல்லாத நிலையில தொடு அப்படிங்கிறான். இத ஒரு கூட்டம் நம்ம கூடிய மக்கள் அப்படியா நீ சொல்றது நல்லதுதான் வேத வாக்கு அப்படின்னு புடிச்சிட்டு ஒது இல்லாம பெருந்தளக்கோட குர்ஆனை எடுத்து ஓதுறான் எடுத்து ஓதுறான் அதை சொல்றான் அப்படின்னா இது அடுத்தவன் சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஏமாறலாமா? இதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம்.
அவர்கள் கொள்கை குழப்பவாதிகளுடைய எண்ணம் எல்லாம் இதுதான். 2000 முன்பதாக ஜும்மாவுடைய முன்சுன்னத்து கிடையாது என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் முன்சுன்னத்து சொல்லாமலேயே மௌத்தாயிட்டாங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் நாளை மறுமையில என்ன கேள்வி பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கிறாங்க? அதற்கு பிறகு 2002 நினைக்கிறேன் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், ஜும்மா காமா உண்டு, முன்சுன்னத்துலாம் உண்டு, தொழுவுங்க. ஆனா இதைத்தானே முன்னால நம்ம இமாம்கள்லாம் சொல்லிட்டு நம்ம காலங்காலமா தொழுது வந்தோம். இவ 5 வருஷம் 7 வருஷத்துக்கு பிறகு ஆமாங்க ஜும்மாவுடைய முன்சுன்னத்துலாம் உண்டு சொல்லுவாங்க அப்படின்னா, அட உன் பேச கேட்டு சொல்லுவாதனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்விடத்தில் கை சேதப்பட்டு ஏமாற்றத்திற்குரிய வாழ்க்கை தானே, கொள்கையில் ஏமாறுவது. அன்பிற்கிடைய இளைஞர்களை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு குர்ஆன் நமக்கு எளிதாகிவிட்டது. குர்ஆன் ஹதீஸை பார்ப்பதும் படிப்பதும் அதை விளங்கிக் கொள்வதும் விளக்கி கொடுப்பதும் உங்களுக்கு உள்ளங்கை அளவுள்ள அந்த தொடுதிரையில் நம்முடைய பயன்படுத்தக்கூடிய அந்த டச் ஸ்கிரீன்ல மொபைல்ல எல்லாம் இலகுவாகிவிட்டது. பாருங்கள், படியுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு குழப்பமான என்றால் சேர்ந்த தெரிந்த ஆளுநரிடத்திலே தேர்வு செய்து கொள்ளுங்கள். வாழக்கூடிய காலங்கள் 60-70 மத்தியில் உண்டான காலங்கள். அந்த ஈமானிலே நமக்கு எந்த ஒரு பிளவும் எந்த ஒரு மாற்றமும் அமையக்கூடாது. அழகிய பேழை குர்ஆன் ஷரீஃப், அழகிய இலக்கண இலக்கிய பேழை குர்ஆன் ஷரீஃப், அதுலேயே பிழை இருக்குன்றாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷமளிக்க ஏமாற்றக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள். நீங்க அல்லாஹ் வழங்கிய குர்ஆனிலே பிழை இருக்கிறது என்று ஒரு இருமாப்புடன் ஒருத்தன் பேசுகிறான் என்றால் அதையும் நம்பி தலை சாய்த்து இணைந்தும் இசைந்தும் இன்றைக்கு இளைஞர்கள் அவருக்கு பின்னால் கைகோர்த்து செல்கிறார் என்றால் இது இந்த துன்யாவிலே இம்மை மறுமையின் வாழ்க்கையை ஏமாற்றக்கூடிய ஒரு உண்மையான ஏமாற்றுதலா இல்லையா, உண்மையான ஒரு கூல் டேயா இல்லையா, யோசிக்க வேண்டும். ஆக அன்பிருக்கிறவர்களே, வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தை, சுத்த சத்திய மார்க்கத்தை தெளிவானதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவியினுடைய அந்த வாழ்க்கை முறையிலே நமக்கு துல்லியமானதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிவகை செய்தவர்கள் பாடிப்பானாக. தராவிகளுடைய விஷயத்திலையும் பாருங்க, சல்லல்லாஹு அந்த 20 தொழுது அவனுக்கு என்ன ஆயிரம் போது சொல், 20 வேண்டாம். வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம மக்கள் பள்ளியாட்டுல வந்து சரி அந்த அந்த மாசத்திலேயாவது நல்ல தொழுவுமே அப்படின்னு பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழியும் இல்லையா? உண்மைதானே? அன்னைக்குதான் ரமலான் மாசம் வந்துட்டு அஜ்யோ கண்டிப்பா அனுபவிக்கணும் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு இபாதத்துடைய சீசன் அது. உடனே மக்கள் எல்லாம் வருவாங்க. காலங்காலமா 20 தராவியால போயிட்டு இருக்கு. வேண்டாங்க, ரொம்ப 20 ரொம்ப கஷ்டமா இருக்கு, குனிஞ்சு நிமிடம்லாம் ரொம்ப பெயினா இருக்கு இல்லையா, 8 போதுமே. இப்படி சொல்லி மக்களை ஒருவன் வழிகெடுக்கிறான் என்றால் இது எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்றுதலும் ஒரு ஏமாற்றப்படுதலும் என்பதை நாம் தெரிந்து உணர்ந்து கொள்வோம், தெளிவடைவோம். வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொள்கை குழப்பங்களை விட்டு அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை பாதுகாத்தவர்கள் பாடிப்பானாக. குர்ஆன் ஹதீஸோடு நம்முடைய வாழ்க்கையை ஒத்துப்போய் அமைப்பதற்கும் குர்ஆன் ஹதீஸினுடைய வழியிலே நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிவகை செய்தவர்கள் பாடிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரத்தில் திருடனும் கஞ்சனும் என்கிற தலைப்பில இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். அது யார் திருடன் யார் கஞ்சன் என்பதை நீங்கள் ஆர்வமாக கேட்க வேண்டும் என்றால் முன்னமே சீக்கிரம் வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் திருடனை பற்றியும் கஞ்சனை பற்றியும் இஸ்லாம் கூறக்கூடிய இந்த நபர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் எடுத்து எம்பப்படும். ஆக அன்பிருக்கிறவர்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், April 1 வந்துட்டாலே பிள்ளைங்க இதை ஒரு கூல்னு ஒரு தாரக மந்திராகமாகவே கொண்டிருப்பார்கள். நம்முடைய வளரும் பிள்ளைகளுக்கு நம்முடைய ஈமானிய உணர்வை கொடுக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாத்தின் பண்புதனை நாம் சொல்லி காட்ட வேண்டும். அன்பிருக்கிறவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஒரு நல்வாழ்வுக்காக நாம் துஆ செய்வோம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்வோங்கு வாழ செய்வானாக. எதை கேட்டோமோ அதன்படி பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல நசீபனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தவர்கள் பாடிப்பானாக.